நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி திருவருகை காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறு. ஆண்டவர்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வாக்கியங்கள் 1 முதல் 8 முடிய. கடவுளின் மகனாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசாயாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டகமுடி ஆடையை அணிந்திருந்தார், தோல்கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்களியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசு கிறிஸ்து நன்றிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஆண்டவர் இயேசுவுடைய வருகைக்காக நம்மை நாமே தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமுழுக்கு யோவானுடைய நற்செய்தி, அவருடைய முழக்கம், அவருடைய கூக்குரல், அவருடைய வாழ்க்கை முறை, இவை அனைத்தும் இன்றைக்கு நம்முடைய தயாரிப்புக்கான அடித்தளங்கள். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை வித்தியாசப்பட்டிருந்தது. திருமுழுக்கு யோவானுடைய நற்செய்தி அழுத்தமாக இருந்தது. அவருடைய தாழ்ச்சி மிக மிக ஆழமாகவும் வேரூன்றியதாகவும் இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம், உணவில், உடையில், வாழ்ந்த இடத்தில் வித்தியாசம். அவருடைய உடை ஒட்டகமுடி, அவருடைய உணவு வெட்டுக்களியும் காட்டுத்தேனும், வாழ்ந்த இடம் பாலைவனம். இந்த வித்தியாசமே, வித்தியாசமான ஒரு மீட்பரை இந்த உலகிற்கு அறிவிப்பதற்கு அடையாளமாக அமைந்திருந்தது. ஒரு கடினமான வாழ்க்கையை, அதுவும் பாலைவன வாழ்க்கையை திருமுழுக்கு யோவான் வாழ்ந்து கொண்டிருந்தார். எனவே ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கின்ற பொழுது அவருக்குள் ஒரு ஆழமான தெளிவும், எந்த மீட்பரை இந்த உலகிற்கு அறிவிக்கப் போகின்றேன் என்ற ஒரு லட்சியமும் அவருக்கு தெளிவாக இருந்தது. இரண்டாவது, அவருடைய நற்செய்தி. அவருடைய நற்செய்தி எந்த பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்கள் அறிவித்து வந்தார்களோ அதனுடைய நிறைவாக அமைந்தது. இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகின்றது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்ற எசாயா இறைவாக்கினுடைய
அந்த முழக்கத்தை திருமுழுக்கு யோவான் அப்பழுக்கின்றி சிறப்பாக நிறைவேற்றினார். எனவேதான் அவருடைய வாழ்க்கை முறை அந்த இறைவாக்கிற்கு ஏற்ப அமைந்திருந்தது. தன்னுடைய குரலால் மாத்திரமல்ல, தன்னுடைய வாழ்வாலும் மீட்பறை குறித்த நற்செய்தியை திருமுழுக்கு யோவான் சிறப்பாக வெளிப்படுத்தினார். மூன்றாவது அவரிடமிருந்த தாழ்ச்சி, ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம். என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தன்னை தாமே தாழ்த்திக் கொள்கின்றார். எத்தனையோ மக்கள் அவரை தேடி வந்து திருமுழுக்கு பெற்றுச் சென்றிருந்த பொழுதிலும் இயேசுவை குறித்த தெளிவான பார்வையை திருமுழுக்கு யோவான் வைத்திருந்தார். எனவேதான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்து வந்த யோவான், தூய ஆவியால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று சொல்லி இயேசுவை குறித்து உயர்வான நற்செய்தியை வெளிப்படுத்துகின்றார். அவருடைய வாழ்க்கையில் வித்தியாசம், அவருடைய நற்செய்தியில் இருந்த ஒரு ஆழம், அவருடைய தாழ்ச்சியில் இருந்த ஒரு அழுத்தம், இவை அனைத்தும் திருமுழுக்கு யோவானை மிகச்சிறந்த இறைவாக்கினராகவும் நமக்கு மிக சிறந்த முன்மாதிரியாகவும் கொடுத்திருக்கின்றது. செபிப்போமா. எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இன்றைக்கு நற்செய்தியை நாங்கள் யதார்த்த உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளவும், அது எங்களுக்கு சாதகம் பாதகம் என்று சொல்லி, சாதகம் என்றால் ஏற்றுக்கொள்வதும் பாதகம் என்றால் வெறுத்து விலகுவதும் என்பதை விட்டுவிட்டு எப்படி கொடுக்கப்படுகின்றதோ அப்படியே ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ளவும், அதன் வழியாக ஆண்டவருடைய வழித்தடத்திலே எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆமீன். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூயாவி, உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து நல்லதொரு தயாரிப்பிற்கு நம்மை இட்டு சென்று ஆண்டவருடைய வருகையை சிறப்பாய் எதிர்கொள்ள நமக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன்.